என் உரையை தொடங்குகிறேன். ஏங்கல் செங்கிற பொது உடைமைவாதி சின்ன வயதில் தந்தையோடு அவருடைய துணி ஆலைக்கு சென்றார். தந்தையோ வசதியானவர். அவர் ஆலையில் பலரும் கடினமான பணிகளை செய்து கொண்டிருப்பதை ஏங்கல்ஸ் பார்த்தார். அவர்களுக்கு அவருக்கு அவர்களுடைய வேதனை உறுத்தலாக இருந்தது. அவர் தந்தையிடம், அப்பா, இதையெல்லாம் மாற்ற முடியாதா? இவர்கள் படுகிற துயரத்தை துடைக்க முடியாதா என்று கேட்டார். அதற்கு, முடியாது மகனே, இவையெல்லாம் தொன்று தொட்டு தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்று தந்தை பதில் சொன்னார். அப்போது ஏங்கல் இதையெல்லாம் மாற்ற நினைத்தால் என்ன ஆகும் என்று அழுத்தமாக கேட்டார். ஏங்கல் மாற்ற வேண்டும் என்கிற மன உறுதி இருந்ததால் கார்ல் மார்க்கஸோடு சேர்ந்து பொது உடைமை சாசனம் என்கிற அற்புதமான அறிவிக்கையை வெளியிட்டார். வாழ்நாளெல்லாம் எளிய மக்களின் மேம்பாட்டுக்காக ஏகாதி பக்தியங்களை எதிர்த்து குரல் கொடுத்தார். நன்றி.